இன்றைக்கி நம்ம பிஞ்சி பூன் அப்படிங்கிற ஒரு நாவல் பற்றி பார்க்க போகிறோம். இதை எழுதியவர் யாருன்னா பொன்னீலன். இன்றைக்கி வந்து முதல் பகுதி மட்டும் நம்ம பார்ப்போம். மூர்த்தியார் நல்ல உயரம், எடுப்பான கருப்பு நிறம், நெஞ்சு விரிஞ்சு இரண்டு பக்க சதையும் திரண்டு விளைஞ்ச பூவரசம் பலகை போல மினுமினுப்பாக இருப்பார். அவர் வயிறோ ஆளிலை போல ஒடுங்கி அலையலையாய் இறுகி உள்வாங்கியிருக்கும். நிமிந்த நின்னா அவர் கல்லும் சிலதான். பொம்பளைகளே பொறாமப்படுற மாதிரியாக கன்னங்களையும் பின்னந்தலையிலையும் சுருள் சுருளாக நெருங்கி படந்து கிடக்கிற அடர்த்தியான கருப்பு முடி, எடுப்பான மூக்குக்கு கீழே கருப்பு மீசியை மேல் நோக்கி திருகி விட்டிருப்பார். மூர்த்தியாருக்கு வயசு 35 இருக்கலாம், ஆனால் 25 மேலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு தோற்றம். நிமிந்து நின்னால் அவர் உடம்பை பார்த்து விடலை பயலுக, வாயை பிளப்பானுக. திடீர்னு அவரை பார்த்தா யாருக்கும் ஒரு வகை அச்சம் உண்டாகும். ஆனால் வலிய சண்டைக்கு போக மாட்டார். எவனாவது வம்பு சண்டைக்கு வந்தாலோ ஆகாயத்தில் தூக்கி அப்படியே மூணு சுற்றி வீசிடுவார். அம்மன் கோவிலுக்கு கிழக்கால ஒரு வேப்ப மரம் நிற்கு, நாலு பேர் கட்டி பிடிச்சாலும் கைகளுக்கு அடங்காது, அவ்வளவு பெரிய மரம். அந்த மர நிழலில் ஒரு மாப்பிள்ளை கல் காலங்காலமாக கிடக்குது. பந்து போல பெருசாக உருண்டு திரண்ட கல் அது. இம்மாதிரி கல்லுக அக்காலத்தில் எல்லா ஊர்களையும் கிடக்கும். மாலையும் கழுத்துமாக கொட்டு குலவியோட ஊருக்குள்ளே நுழையிற மாப்பிள்ளை முதல்ல செய்ய வேண்டியது இந்த மாப்பிள்ளை கல்லை தோளுக்கு தூக்கி பின்னால் மறிக்கிறது தான். அப்புறம்தான் ஊருக்கார மாப்பிள்ளை வீட்டு வியாழுகிட்ட இருந்து மூணு கட்டு வெத்தலை மூணு பிடி பாக்கு வாங்கி மாப்பிள்ளைய ஊருக்குள்ளே அனுமதிப்பாக. பல மாப்பிள்ளைகள் அந்த கல்லை வயிற்றுக்கு தூக்கம் ஏலமாக திண்டாடுவாக. கூட வந்த இளவட்ட பயலுக நாலு பேர் மாப்பிள்ளைக்கு ஒத்தாசையாக மாப்பிள்ளை கல்லை தூக்கி மாப்பிள்ளைக்கு தோல் வழியே மறிக்கிறதுக்குள்ளே உடம்பு வியர்த்து தண்ணி தண்ணியாக ஊற்றிடும். அன்னி சாயிற நேரமாகிட்டால் ஊரில் உள்ள இளவட்ட பயலுக அம்புட்டு பேரும் அந்த கல்லை சுற்றி தான் கூடி கிடப்பானுங்க. கல்லை முழங்காலுக்கு தூக்குறவனும் வயிறு வர தூக்குறவனும் நெஞ்சில் உருட்டுறவனுமாக கல்லோட மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பானுங்க. அந்த தோளுக்கு தூக்கி பின்னால் மறிக்கிறது லேசான காரியமா? மூர்த்தியாரோ தோல் துண்ட தலையில் சுற்றி கட்டிக்கிட்டு அந்த கல்லை ரெண்டு கைகளாலையும் பிடிப்பார். ஊப், கல் வயிற்றுக்குள்ளே உருண்டு நெஞ்சில் ஏறிடும். இன்னும் ஒரு ஊப், அது தோளுக்கு தாவி முதுகுக்கு பின்னால் பொத்துன விழும். அந்த நேரம் பார்த்து அவர் உடம்புல உள்ள சதைகள் முறுக்கி திரண்டு விரைச்சி நிற்கிறதையும் அங்கிட்டும் இங்கிட்டுமாக சதை கோலங்கள் நகர்றதையும் பார்த்து செருவ மறைவுகளில் நின்று வயசுக்கு வந்த கொமருக பெருமூச்சு விடுவாளுக. அந்த காலத்தில் வசதியானவக தான் தோல் செருப்பு போடுவாக. சாதாரணப்பட்டவக போடுறது அடியோலை. அடியோலைனா என்ன? ஒவ்வொரு காலுக்கு அளவுக்கும் பனையோலையால் தடுக்கு போல பின்னி பனநாறில் வாறு போட்டு ஆளுக பயன்படுத்தக்கூடிய செருப்பு. வசதிக்கு தக்க சாதா ஓலையோ குறுந்தோலையோ நீல வாக்கில் வார்த்து சாய தண்ணியில் அவிச்சு சாய ஓலையை பயன்படுத்தவும் செய்வாக. சாய ஓலைக்கு கீழே வெள்ளை ஓலைகளை கொடுத்து பொத்தி பொத்தி வசதி உள்ளவக அடியோலையை மெத்த போல கனமாக அமைச்சிக்கிடுவாக. மேல்வாருக்கு பதிலாக பனநார அருமையாக வார்த்து முடிச்சு போட்டு பயன்படுத்துவாக. நடக்கிறதுக்கு பஞ்சு போல இருக்கும், பொடி சுடாது. வயசான தாத்தாமாரும் பாட்டிமாரும் இந்த அடியோலைகளை பலவித நிறங்களில் பின்னி பிடினாரும் போட்டு பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க. பனைவிலை பெரியவர் ஒருத்தர் போலீஸுக்காரர் போடுற மாதிரி மூடு செருப்பு பின்னி பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். அதுக பெருமையாக போட்டுக்கிட்டு அலையும். மூர்த்தியார் இந்த அடி ஓலையில் திருப்தி அடைய மாட்டார். காட்டில் வளர்ந்து கிடக்கிற மஞ்சனத்தி மரங்களை வெட்டி பாதத்துக்கு பொருத்தமாக கட்டைகளை செதுக்கி உளி வச்சு சீவி மரக்கட்டை செருப்பு செய்வார். மரக்கட்டை செருப்புகளில் ஓட்டை போட்டு தோளுக்கு பதிலாக நாரில் பிடிவாறு மாட்டி பொருத்துவார். அவருக்கு பிடித்த மரங்கள் மஞ்சனத்தையும் எசலையும். அந்த கட்டைகள் காற்று போல அவ்வளவு லேசாக இருக்கும். மரக்கட்டை செருப்பு போட்டுக்கிட்டால் எந்த முள்ளுக்காடு வழியாகவும் தைரியமாக நடக்கலாம். மூர்த்தியார் சரியான சாப்பாட்டாளி.
பெரிய வெங்கல தலுவையில் அவிச்ச சிறு பயிறு ஒரு அடுக்கு, அதுக்கு மேலே தேங்காய் பூவு ஒரு அடுக்கு, அதுக்கு மேலே திரும்பவும் அவிச்ச பயிறு, அது மேலே தேங்காய் பூ. இப்படி தலுவையில் பயிரும் தேங்காய் பூவுமாக கோபுரம் போல குவிச்சு வச்சிருக்கும். 50 சாலையை சுட்டு செல்லு சுரண்டி தாயார் ஒரு தட்டு பெட்டியில் தனியாக வச்சிருவாக. பரனில் கிடக்கக்கூடிய பெரிய வெட்ட கருப்பட்டியில் ஒன்று எடுத்து கல்லில் தட்டி உடச்சி அதையும் பக்கத்தில் வச்சிருவாக. அந்த வெட்ட கருப்பட்டி மேல் தோல் புகைப்படிஞ்சு கருப்பாக தெரியும். உள்ளேயோ தேனில் பிசைஞ்ச தினமாவு போல் மஞ்சளாக ருசியாக இருக்கும். தின்ன தின்ன ஆசை தீராது. அவிச்ச பயத்தில் ஒரு சிறங்க அள்ளி வாயில் போடுவார் மூர்த்தியார். கருப்பட்டியில் ஒரு துண்டும் அதோட சேர்த்து கடிப்பார். சுட்ட சாலையை வாயில் போட்டு முள்ள உருவி பூனைக்கு போடுவார். மொத்தத்தையும் அனுபவித்து தின்ன ஒரு நாளிய ஒன்னாரா நாளியே ஆகி போவோம். எல்லாம் தின்னு ஒரு கலையும் கல்லும் குடித்து எந்திரிச்சாருன்னா அப்புறம் சாயந்தாரம்தான் ஆகாரம். இடிமுழக்க காலங்களில் ஓடங்காடுகளையும் கொளிஞ்சி செடி படர்ந்த இடங்களையும் பூமிக்கு மேலே நீண்டு முட்டைத்தலையும் ஒத்த காலுமாக காளான்க முளைச்சி நிற்கும். மூர்த்தியார் காலையில் எந்திரிச்சு காடு பூரா அலைஞ்சு ஒரு பெட்டி நிறையா காளான் பிடுங்கிக்கிட்டு வந்துடுவார். காளானுக்கு அடிமண்ணை சுரண்டி கழுவி நறுக்கி அதோட உள்ளி பச்சை மிளகாய் கணக்காக அரிஞ்சு போட்டு உப்பு சீரகம் சேர்த்து சட்டியில் எண்ணெய் விட்டு இதுகளை போட்டு வதக்குவார். வெந்த காளான் நல்ல வாசமாக இருக்கும். சின்னதுகளுக்கும் கிளடுகளுக்கும் ஆளுக்கு ஒரு பூவரச இலையில் அள்ளி வச்சு கொடுத்து தானும் தின்னுவார் மூர்த்தியார். இறைச்சி மசாலையும் உப்பும் மிளகும் சேர்த்து அதை கறியாக வச்சு சாமச்சோத்தில் விட்டு தின்னா அது வேறு வகையான ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.